இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மீட்பர்மான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான அந்த நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த வெள்ளிக்கிழமை காலை வணக்கத்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் ஏற்படுகின்ற சவால்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அவரை பின்பற்றி வாழ்கின்ற அனைவருக்குமே இந்த மாதிரியான பிரச்சனைகள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள், சவால்கள், எதிர்ப்புகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் என்று சொல்கின்றார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இறைவாக்கினர்களுக்கும் இந்த இறைவார்த்தையை அறிவிப்பவர்களுக்கும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்று சொல்லி கேட்டோம் என்று சொன்னால், நிச்சயமாக இதற்கு பதில் நாம் மழைப்பொழிவு பிரசங்கத்திலே பார்க்கின்றோம். இரக்கமுடையவர் பேறு பெற்றோர், இனிமேல் இரக்கம் பெறுவர், நீதிக்காக போராடுபவர்கள் பேறு பெற்றோர் என்று சொல்லி வரிசையாக இன்றைய உலகத்திலே போராடுவதற்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஞானஸ்நானத்தின் வழியாக கிறிஸ்தவனாக மாற்றப்பட்ட ஒவ்வொருவனுமே இந்த ஞானஸ்நானத்தின் வழியாக தூய ஆவியை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருமே கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் உண்மைக்காகவும் உழைப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எனவே இந்த ஞானஸ்நானத்தின் வழியாக பெற்றுக்கொண்ட அந்த ஆவியானவர் அவர்களுக்குள் இருந்து செயல்படுகிறார். அவர்களுக்குள் இருந்து தைரியமூட்டி ஆற்றல் கொடுத்து அவர்களை நீதியின் பாதையில், நேர்மையின் பாதையில், உண்மையின் பாதையில் அவர்களை வழிநடத்தி செல்கின்றார். எனவேதான் நீதிக்காக, நேர்மைக்காக போராடுகின்ற உள்ளங்கள் அனைத்துமே சிதைக்கப்படுகின்றன. பல நேரங்களிலே அவர்கள் அனைவரும் சிதறுண்டு போகின்றார்கள். காரணம், தீமைகள் அவர்களை அடக்க பார்க்கின்றது என்பதைத்தான் பார்க்கின்றோம். இந்த உலகத்திலே மனிதர்கள் நன்மைகளை விட தீமைகளால் தான் அதிகம் கவரப்படுகிறார்கள். என்று சொன்னால், தீமைகள் கவர்ச்சியானது, எளிதில் நம்பக்கூடியவை, எளிதில் கவரப்படக்கூடியவை. எனவேதான் அதை நம்பி ஏமாந்து போகின்றதை பார்க்கிறோம். ஆனால் உண்மையின் பாதை கொஞ்சம் கடினமானது, உண்மையின் பாதை கொஞ்சம் கரடுமுரடானது. இருந்தபோதும் கூட அதில் ஒரு மனநிறைவு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு வழியை பின்பற்றி நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் போராடுகின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய சவால் காத்திருக்கின்றது. நம்முடைய இந்திய திருச்சபையில் பார்க்கின்றோம், எத்தனையோ குருக்கள், எத்தனையோ கன்னியர்கள், எத்தனையோ சாதாரண கிறிஸ்தவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள் பழங்குடியினர் மக்கள் மத்தியிலும், அனாதையான பிள்ளைகள் மத்தியிலும், ஆதரவற்றோர் மத்தியிலும், ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலும், வயதானவர்கள் மத்தியிலும், முதியவர்கள் இல்லங்கள் நடத்தும் பணியிலும், இன்னும் சமுதாயத்தில் நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் போராடுகின்ற மக்களுடைய மத்தியிலும், தீமையை களைந்தெடுத்து உண்மையை நிலைநாட்ட, சமத்துவத்தை உருவாக்க, சகோதரத்துவத்தை உருவாக்க எத்தனையோ வழிகளில் முயற்சிக்கின்றார்கள். இத்தனை வழிகளிலும் ஆண்டவர் அவர்களோடு இருந்து வழிநடத்துவதை பார்க்கின்றோம். ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களோடு இருப்பதை பார்க்கின்றோம். எனவேதான் அவர்கள் எத்தகைய பிரச்சனை வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும் அதற்கு மத்தியிலும் அவர்கள் துணிந்து நிற்கிறார்கள், எதிர்த்து நிற்கிறார்கள், எதிர்த்து போராடுகிறார்கள், எதிர்நீச்சல் அடித்து கொண்டிருக்கிறார்கள் இன்றும் சமுதாயத்தில். அன்புக்குரியவர்களே, அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே இயேசு ஆண்டவர் மிக அழகாக சொல்கின்றார். ஏன் பிள்ளை தகப்பனுக்கு எதிராக, சகோதரன் சகோதரனுக்கு எதிராக மாறிவிடக்கூடும், உங்களை நீதிமன்றங்களுக்கு அழைத்து செல்வார்கள், நீதிபதிகளுக்கு முன்னால் நிலைமாட்டுவார்கள், நீங்கள் எதையும் பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அப்போது அருளப்படும் என்று சொல்கின்றார். ஆக இன்றைய காலகட்டத்தில் கூட உண்மைக்காகவும், நீதிக்காகவும், நேர்மைக்காகவும், சகோதரத்துவத்துக்காகவும், இன்னும் எத்தனையோ விதமான மனித நலனுக்காகவும், மனித நேயத்திற்காகவும் எத்தனையோ மனிதர்கள் இன்று உயிரை கொடுப்பதை பார்க்கிறோம்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி நாம் உயிரை கொடுப்பதனால் நமக்கு என்ன பரிசு காத்திருக்கிறது என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டாம். ஒரே பரிசு தான், இயேசுனுடைய பிரசன்னம், இயேசுனுடைய அன்பு, கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுடைய அன்பு. இதை தவிர வேறென்ன நமக்கு வெகுமானம் வேணும், வேறென்ன சன்மானம் வேணும் நம்முடைய வாழ்க்கையில்? கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் துறப்பதே கிறிஸ்துவை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். கிறிஸ்துவை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான், கிறிஸ்துவனுடைய அருளை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே கிறிஸ்து நம்மோடு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும், நாம் தேடுகின்ற அமைதி கிடைக்கும், நம்முடைய வீட்டில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சந்தோஷத்தை, நம்முடைய சமுதாயத்தில், எல்லா இடங்களிலும், நாம் செல்கின்ற எல்லா இடங்களிலும் அமைதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெறும். காரணம், நாம் அனைவருமே கடவுளுடைய பிரசன்னத்தை தாங்கி செல்கின்ற பிள்ளைங்களாக இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை தாங்கி செல்லணும் என்று சொன்னால் நிச்சயமாக அதிலே அமைதி, மகிழ்ச்சி, அன்பு, நிறைவு இருக்கும். எனவே அப்படிப்பட்ட அந்த வரத்திற்காக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். இறைவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.